students NCERT syllabus 8th standard la comparing quantity lesson la exercise 8.3 la 7th sum. Marina invested rupees 8000 in a business. She would be paid interest at 5% per annum compounded annually. Find the amount credited against her name at the end of the second year. 2 years க்கு அப்புறம் அவங்க எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். செகண்ட், த இன்ட்ரெஸ்ட் ஃபார் த தேர்ட் இயர், 3 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது க்வெஸ்சன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டீடைல், அதாவது 8000 ரூபீஸ் வந்து அவங்க லோன் வாங்குறாங்க பிஸ்னஸ்க்காக, 5% அவங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 2 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும், தென் 3 இயர்ஸுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றது ரெண்டு க்வெஸ்டின். பட் என்னன்னா காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்டட் இன் இயர்லி, ஓகே, ஹாஃப் இயர்லி கிடையாது, இயர்லி, ஓகே. இது 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும், இது 3 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஷுவல் உங்களுடைய ஸ்டெப்ஸை 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினுக்குரிய ஆன்சர், தேர்ட் ஸ்டெப் வந்து செகண்ட் சம்முக்குரிய ஆன்சர். ஓகே, இப்போ பாருங்க, 8000 × 5/100, இது இயர்லி கம்போனனால 1/12 1 ஆயிடும். ஓகே, இப்போ நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்க, ஒரு 0 இருக்கு, 40 ஆகுமா, 400 ரூபீஸ் வந்து இதனுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், செகண்ட் இயர் நம்ம அமௌண்ட் எவ்வளோ இருக்கு, 8400. திரும்பவும் பார்த்தோம்னா இப்போ பாருங்க, 20 × 0 = 240, 42, 420 ரூபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட். இப்போ திரும்பவும் ஆட் பண்ணோம்னா 8820 ரூபீஸ் வந்து தேர்ட் இயர் இனிஷியல் அமௌண்ட், அதாவது இது செகண்ட் இயருடைய எண்ட் அமௌண்ட், அதாவது இதுதான் கிடைச்சிருச்சு. செகண்ட் இயர் எண்டில் வந்து இவங்க பே பண்ண வேண்டிய ரூபீஸ் வந்து இது. இப்போ தேர்ட் இயரில் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு 0 க்கு 1 0, 1 5 = 5, 2 5 = 10. இப்போ 2 டேபிளில் 4 டைம்ஸ், 4 டைம்ஸ் 1. ஓகே, இப்போ நம்மளுடைய அமௌண்ட் எவ்வளவு, 8820 இருக்கு, 4 4 1 வந்து நம்ம ஆட் பண்ணணும், 1 6 12 1 9. ஓகே, 9261 ரூபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட்டு 441 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கு. ஓகேவா, அதாவது செகண்ட் இயரோட முடிச்சிட்டாங்கன்னா 8820 ரூபீஸோட முடிஞ்சிடும், பட் தேர்ட் இயரோட முடிச்சாங்கன்னா திரும்பவும் எக்ஸ்ட்ரா 441 ரூபீஸ் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அவங்களுடைய டோட்டல் அமௌண்ட் வந்து 9261 ரூபீஸ். ஓகே, தேங்க்யூ.